எல்லாம் தலைகீழ மாறிட்டோம். இன்னைக்கு அவன் கவலையெல்லாம் என்னன்னா, யாரெல்லாம் கீழ்சாதின்னு சொல்லி வச்சோமோ அவன்லாம் இன்னைக்கு மேல வந்து முன்னால நின்று எதிர்த்து பேசுறான். இதுதான் கவலை. நாடே கெட்டு போய்விட்டதுங்கிறான் ஒரு சாமியார் பேசுறான். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அடுப்படிக்குள்ளே வரக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அடுப்படிக்குள்ள வரக்கூடாது. எப்படிப்பட்ட மோசமான சனாதனிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுப்படிக்குள்ள வந்தால் அவர்கள் தொட்டு சமைத்த உணவை சாப்பிட்டால் அந்த உணவை சாப்பிடுகிறவன் பெட்டை நாயாக அடுத்த பிறவியில் பிறப்பானான், பொட்ட நாயா பிறப்பான், இல்லனா எரும மாடா பிறப்பான். இதை யார் சொல்றான்னா ஒரு சங்கி சொல்றான், ஒரு சனாதன சக்தி. இதுதான் சங்பரிவார் கும்பலின் புத்தி. இந்த மண்ணிலே நீண்ட காலமாக சரிபாதி மக்கள் தொகையை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு கோட்பாடுதான் சனாதன கோட்பாடு. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களாயிருந்தாலும், சக்கிலியர் குடியை சார்ந்த பெண்களாக இருந்தாலும், பாப்பாத்தியாயிருந்தாலும், சக்கிலியச்சியாயிருந்தாலும், இந்த பெண்கள் அனைவரும் படிக்கக்கூடாது, பள்ளியின் பக்கமே வரக்கூடாது. அவர்களுக்கும் தீட்டு உண்டு. மூன்று நாள் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் நிலைப்படுத்தி இருந்த கோட்பாடு.